ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பேடிஎம் கேஷ் ஏர்ன் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன், அதுக்கு பிறகு அதிகமாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ரெண்டு அப்ளிகேஷனை பார்க்க போகிற ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பில் 100% பேமெண்ட் கொடுக்குறாங்க, பேமெண்ட்டு பக்காவாக ரிசீவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நியூ லான்ச்சாக இருக்கிற என்வைசர் இந்த ஆப்லேயும் பேமெண்ட் வந்து பக்காவாக ரிசீவ் ஆகுது. இந்த ரெண்டு அப்ளிகேஷனில் யாராவது அதிகமாக மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பேடிஎம் கேஷ் ஏர்ன் பண்ணுற மாதிரியான அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த ஆப்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த பேடிஎம் கேஷ் ஏர்ன் பண்ணுற அப்ளிகேஷனில் 5 ரூபீஸ் இருந்தால் நம்ம வித்ரா எடுத்துக்கலாம். சரி, அந்த ஆப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு பிறகு இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக மணி அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 97 ரூபாய் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து மணி கொடுக்குறாங்க. பேமெண்ட்டு பாருங்கள், வித்ரா சக்ஸஸ்ஃபுல்லி பேமெண்ட்டு பக்கவாக வந்து ரிசீவ் ஆகுது. அடுத்து இபி அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனில் சொல்லவே வேணாம், வேற லெவலில் சம்பாதிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலை அப்படின்னா மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக உங்களுக்கு பெஸ்ட்டாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆப் பார்க்கலாம். இந்த ஆப்னுடைய டீட்டெயில்ஸ் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் டெய்லி செக்இன் இருக்குது. டெய்லி செக்இனுக்கு 50 காயின்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிவிட்டேன், 50 காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது. ஓகே, ஸ்க்ராட்ச் கார்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 25 ஸ்க்ராட்ச் கார்டு கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 25 ஸ்க்ராட்ச் கார்டு கொடுக்குறாங்க. மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 25 ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்பின்னு பார்த்தனா ஒரு நாளைக்கு 25 ஸ்பின் கொடுக்குறாங்க. ஸ்பின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 18 காயின்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா, அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடீம் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரெடீம் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் அ பேடிஎம் அண்ட் பேபால் யூபிஐ மூணு மெத்தடில் நம்ம பேமெண்ட் எடுத்துக்கலாம். மினிமம் பாயிண்ட் வந்து 5000 பாயிண்ட்ஸ். 5000 பாயிண்ட்ஸுங்கிறது எவ்வளோனா 5 ரூபாய் வரும். இது ஒரு பேடிஎம் கேஷ் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உங்களுடைய பேடிஎம் நம்பர் கொடுத்துட்டு இங்கே பாயிண்ட் கொடுத்துட்டு ரெடீம் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டு பக்காவாக ரிசீவ் ஆகிட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வயசு நியூ அப்ளிகேஷன், இது வந்து யாராவது யூஸ் பண்ணலை அப்படின்னா மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே 500 ரூபாய் ஆட் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, ஏன் 500 ரூபாய் ஆட் பண்ண அப்படின்னா நியூ லான்ச்சாக இருக்குது. உடனே இந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, கண்டிப்பாக கண்டினியூவாக யூஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக 3 ரூபாய்க்கு மேலே தான் கிடைக்கும். கண்டிப்பாக 97 ரூபாய் கிடைச்சிது. நேற்றுக்கான டாஸ்க்குக்கு எனக்கு 97 ரூபாய் கிடைச்சிது. ஒரு நாளைக்கு 97, இங்கே மேலே பாருங்கள், நேற்று எஸ்டர்டே ஏர்னிங் 97 ரூபாய் 50 காசு கிடைச்சிது. சரியா, அப்போ இங்கே இன்றைக்கி ஒரு டாஸ்க் பண்ண 3.25, ஒரு 500 ரூபாய் ஆட் பண்ணதுக்கே வந்து பார்த்தோன்னா செம்மையாக பக்காவாக ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிட்ட கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது தவிர அதிகமாக அதில் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 500 ரூபாய் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ இருந்தால் ஏன் வித்ரா எடுத்துக்கலாம், எவ்வளோ நாள் இந்த இது ஒர்க் ஆகும் அப்படின்னா நான் சொல்கிற கேட்டுங்க. நீங்கள் 500 ரூபாய் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு மேலே ஒரு 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்ரா எடுக்க சொல்ல 500 ரூபாய் எடுத்துருங்க, மீதி 500 ரூபாய் இதிலே இருக்கட்டும். சரி, அதுலேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த 500 ரூபாய் டாஸ்க் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் 500 ரூபாய்க்கு கீழே வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த டோட்டல் 500 ரூபாய்க்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா, இந்த டோட்டல் 500 ரூபாய் கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் ஒர்க் ஆகாமல் போகும் இல்லையா. அதனால் இந்த டாஸ்க் ஒர்க்காக இது கம்மியாக கொடுப்பாங்க. அப்போது நம்ம மினிமம் இதில் 500 ரூபாய் வச்சுட்டு நீ எவ்வளோ நாள் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த டாஸ்க் வந்து நீ எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 5000 ரூபாய் டாஸ்க், இது வந்து 5000 ருபீஸ் டாஸ்க். இந்த டாஸ்க் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நீங்கள் 5000 வந்து கொடுக்கணும். நல்லா கவனமாக கேட்டுங்க. நீங்கள் ஒரு அப்கிரேட் பண்ணுறீங்க, ஓகே ப்ரோ நான் இதில் வந்து நான் அப்கிரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி, இதை கிளிக் பண்ணி ரீசார்ஜ் கொடுத்து அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்கிரேட் ஆகிடும். சரி, அப்படி பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு இங்கே ரீசார்ஜ் கொடுத்து பண்ணாதீங்க, இங்கே ரீசார்ஜ் கொடுத்து பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரீசார்ஜ் கொடுத்து பண்ணாதீங்க. நீங்கள் லெவல் அப்கிரேட் பண்ண சொல்ல இங்கே ரீசார்ஜ் கொடுத்து பண்ணிக்கோங்க. சரியா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வித்ரா எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு 500 ருபீஸ் இருந்தாவே நீங்கள் வித்ரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வித்ரா எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து அமௌண்ட்டு இப்போ ஒரு 500 ரூபா போடுறீங்க அப்படின்னா 500 ரூபா போட்டுக்கோங்க. போட்டு இங்கே IMPS அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய நேம் கொடுத்துங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே போல் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா வித்ராவல் அக்கௌண்ட் இருக்கோ, இங்கே வந்து அக்கௌண்ட்டு நம்பர்
அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு இங்கே ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துட்டு சப்மிட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேமெண்ட் 24 hours இன்றைக்கி வித்ரா கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக பேமெண்ட் ரிசீவ் ஆகும். எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு, நான் வித்ரா ரெக்கார்ட்ஸ் காட்டுறேன். நான் வந்து பேமெண்ட் கொடுத்த 24 hours வித்ரா சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் என்னுடைய வங்கிக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. பக்காவாக அதிகமாக நான் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நியூவாக லான்ச் ஆகிருக்கிற இந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 97 கிடைக்கும். நல்ல இன்கம் தராங்க இந்த ஆப்பில், சரியா அந்த ஓஎம்ஜி மாதிரி தான், பட் இது வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து கிடைக்குது. சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணுறோன்னு நினைக்கிறோம், மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து, நான் சொன்னேன்றதுக்காக நீங்கள் வித்ரா பண்ணிக்க வேணாம். ஏன் பண்ணும் நான் பண்ணிகிட்ருக்கேன், சரி 500 ஆட் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் விருப்பப்பட்டால் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம், நம்ம அடுத்த அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இபி சரியா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இபி சரியா பேமெண்ட்டை வந்து பக்காவாக கொடுத்துட்டே இருக்காங்க. இது வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, க்ளோஸாக அதாவது அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எங்கிட்ட 2000 இருக்க பாருங்கள், பக்காவாக பேமெண்ட் கொடுக்குறாங்க. நான் எப்படி அப்கிரேட் பண்ணேன்னா 500 அப்கிரேட் பண்ணிட்டேன். எப்படி அப்கிரேட் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கோங்க. சரி, இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுபோல் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே விஐபி லெவல் அப்கிரேட் அப்படின்றத கிளிக் பண்ணி 500 ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நான் 500 லெவலில் தான் இருக்கேன். எனக்கு ஒரு டாஸ்க், இந்த டாஸ்க் வந்து பார்த்தோன்னா 6.99 கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக 4 கொடுப்பாங்க. 4 இல்லை 3 ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு நாளுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். டாஸ்க் அமௌண்ட் வந்து நம்ம ஒரு அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நாள் வந்து கொடுக்குற அமௌண்ட்டோட டாஸ்கினுடைய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சரி, இதில் ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரோ எங்கள்கிட்ட வந்து இன்வெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னா ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் முன்னாடி நான் சொன்னால அந்த ஆப்பிலே ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் செல்ஃபாக ஏர்ன் பண்ணிக்கிறத வழி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கும் வழி இருக்குது. சரியா இதில் வந்து பேமெண்ட் வந்து சிறப்பாக தராங்க. நான் வித்ரா ரெக்கார்ட்ஸ் காட்டுறேன், லெட் சிம்பிள் இங்கே கீழே வித்ரா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 2 பேமெண்ட் 1000 எடுத்துகிட்டு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு, 700 பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகே ப்ரோ, எவ்வளோ இதில் வந்து பார்த்தோன்னா டேக்ஸ் பிடிக்கிறாங்கன்னா 15% வந்து டேக்ஸ் பிடிக்கிறாங்க. ஓகே, 15% வந்து டேக்ஸ் பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1000 15% ஜிஎஸ்டி அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்டி கால்குலேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இதுபோல் வரும். நான் இப்போ இங்கே அமௌண்ட்டு போடுறேன் பாருங்கள், 1000 18% போடுறேன், 15% ஓகே, 15%னா 150 பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அதாவது இங்கே நம்ம அமௌண்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா, ஓகே இங்கே அமௌண்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பர்சன்டேஜ் போட்டால் இங்கே வந்து எவ்வளோ ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க, 150. அப்போ 1000 எடுத்தால் நமக்கு 150 பிடிச்சிட்டு மீதி எவ்வளோ கொடுப்பாங்க, 850 ஆட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போது 1000 நம்ம வித்ரா எடுத்தோம்னா 150 பிடிச்சிட்டு 850 கொடுக்குறாங்க. அதை ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, இதே போல் தான் இதில், சரியா இதில் சூப்பராக கொடுக்குறாங்க. நம்ம அது வந்து பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷனில் வித்ரா அந்த டாஸ்க்கெலாம் வந்து சூப்பராக, எத்தனை 20 தான் கொடுப்பாங்க, சொல்ல மறந்துட்டேன், 20 தான் இதில் கொடுப்பாங்க, 30 கொடுக்க மாட்டாங்க. ஆனால் முன்னாடி சொன்ன ஆப்பில் 30 கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பில் 30 கொடுக்குறாங்க, இந்த ஆப்பில் 30 பாருங்கள், ஒரு நாளைக்கு 30 கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் யூஸ் பண்ணிங்க, இதில் எவ்வளோ ஜிஎஸ்டி அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெவல் அப்கிரேட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 வித்ரா எடுத்துக்கலாம், 30 கொடுப்பாங்க. 500 அப்கிரேட் பண்ணிங்கன்னா 2 ஒரு நாளைக்கு நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம். 1000 வந்து பண்ணிங்க அப்படின்னா 3 வித்ரா எடுத்துக்கலாம், 1 lakh வரைக்கும் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து பிடிக்கிறாங்க, என்ன அப்படின்னா 18% நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் 18% ஜிஎஸ்டி பிடிப்பாங்க, 18% பிடிப்பாங்க. அப்போ நம்ம 1000 வந்து நம்ம வித்ரா எடுக்கிறோம் அப்படின்னா 18%க்கு எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கலாமா? 180 சரியா, 1000 அப்படின்னா 18%க்கு 180 பிடிச்சிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஜிஎஸ்டி 180 பிடிக்கிறாங்க. இதில் நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்றத நினைக்கிறேன். ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறவங்க மஸ்ட் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுடைய பர்சனல், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் ராஜு ரியல் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் சண்டே கிவ்அவே கொடுத்துட்ருக்கேன். 100 ரூபீஸ் கிவ்அவே சண்டே கொடுத்துட்ருக்கோம். யார் யார் வந்து வின் பண்ணாங்க அப்படிங்கிறத டெலகிராமில் தான் அப்லோட் பண்ணுவோம். டெலகிராம் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.